அன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக ஆன்மீக வணக்கங்கள். 2019 ஆங்கில புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டான பலன்களும் அவர்களுக்கு உண்டான அமைப்புகளும் பரிகாரத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசிக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2019 எப்படி இருக்க போகுது? 2019 ஆண்டில் குரு பகவான் 12 இடத்திலையும் சனி பகவான் உங்களது ஜென்ம ராசியிலும் மார்ச் மாதத்துக்கு பிறகு கேதுவும் ஜென்ம ராசியில சனியோடு இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. கலத்திர பாவமான 7 பாவத்தில் ராகு ஆண்டு முழுதும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு உங்கள் ராசியில். இந்த 2019 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்கள் மிக வேகமாக செயல்படக்கூடியவங்க, அதனால சனி உங்கள் வேகத்தை குறைப்பாரு. சனி உங்கள் ராசியிலே இருக்காரு. ரொம்ப கௌரவம் பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களை சனி அந்த கௌரவத்தை குலைப்பாரு. தனுசு ராசிக்காரர்களின் ராசி அதிபதி குரு பகவான். எனவே இவர்கள் பெருந்தன்மையானவர்கள், நேர்மையானவங்களா இருப்பாங்க. ஆனா 2019 சனி உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காக உங்களோட நேர்மையை தவற வைப்பாரு. சனி ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஈஸியாக முடியக்கூடிய வேலை கூட இழுத்தடிக்கும். இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே அப்படின்ற அலக்கழிப்பை தரும், வெட்டி அலைச்சல்கள் தரும். ஆனால் அதனால் பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டால் பிரயோஜனம் கண்டிப்பாக இருக்காது. எல்லாவற்றிலும் தடைகள் இருக்கும். ஏன்னா சனி முடவன் மந்தன், அவர் உங்களது ராசியில் ஜென்ம சனியாக இருக்காரு. எந்த காரியமும் கொஞ்சம் இழுப்பறியாக தான் முடியும். உங்களுக்கு டென்ஷன் அதிகரிக்கும். கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்ள நீங்கள் காளி அம்மன், துர்கை அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோபம் குறையும். சனி ராசியிலிருந்து 3 இடத்தை பார்க்கறதுனால உங்களது இளைய சகோதரர்களுக்கு யோகமான ஆண்டாக 2019 இருக்கும். இளைய சகோதரர்களால் நன்மைகள் இருக்கும் ஆண்டாக 2019 இருக்க போகுது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தோட அத்தனை பிரச்சனைகளையும் சமாளிச்சிடுவீங்க. ஏன்னா சனி தன் வீட்டை தானே பார்த்து 3 இடத்தை வலுப்படுத்துறாரு. சனி 7 வீட்டை பார்த்து திருமணம் நடக்காத ஆண் பெண் இருபாலருக்கும் மார்ச் மாதம் வர திருமணத்தை தாமதப்படுத்துவாரு. அதுக்கு பிறகு திருமண விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணமாகாத ஆண் பெண் இருபாலருக்கும் 11/4/2019 முதல் 11/8/2019 வரை திருமணம் மிக வேகமாக நடந்து முடியும். அப்போது குரு 12 பாவத்தில் வக்ரமா இருப்பாரு. இந்த காலம் தனுசு ராசி காரர்களுக்கு ஒரு யோகமான காலமாக இருக்கும். நல்ல தனவரவு உண்டாகும் காலமாகவும், அரசு உதவி கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். கல்யாணம், காது குத்து, வளகாப்பு, சீமந்தம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகும். பொதுவாக ஜென்ம சனியில எல்லா காலங்களுமே, அதாவது வருஷம் முழுவதுமே உங்களுக்கு எந்தவித தீமையுமே நடக்காது. இந்த ஜென்ம சனி காலத்துல 2019 முற்பகுதியில குருவும் சாதகமற்ற 12 பாவத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு விரயங்களை அதிகப்படுத்தும், அலைச்சல்களை அதிகப்படுத்தும். குரு பகவான் 4 பாவமான தன் வீட்டை தானே பார்க்கறதுனால 4 உடையவனான தசை அல்லது புக்தி அல்லது சுக்கிரன் தசை அல்லது புக்தி நடப்பவர்களுக்கு கடும் முயற்சியின் பேர்ல சொந்த வீடு அமைஞ்சிடும். இதுவரை வாடகை வீட்டில் குடியிருந்தவங்களுக்கு ஒத்தி வீட்டுக்கும், ஒத்தி வீட்டில் குடியிருந்தவங்க சொந்த வீட்டுக்கும் செல்ல வைப்பாரு இந்த 4 வீட்டை பார்த்த குரு பகவான். 12 வீட்டில இருந்து 6 பார்க்கறதுனால விரயங்களை அதிகப்படுத்தி கடனை உண்டு பண்ணுவாரு. 8 வீட்டை பார்த்த குரு கடன், வம்பு, வழக்கு இவைகளை தருவாரு. தனுசு ராசிக்காரர்கள் இந்த 2019 என்ன மாதிரி விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, கணவன் மனைவி இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கோபத்தை நீங்க தயவு செஞ்சு குறைச்சிக்கணும். வேலையை அவசரப்பட்டு விட்டுட வேணாம். நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்மளை விட தகுதி கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பதவி, உயர் பதவியெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க வந்து கவலைப்பட்டு வேலையெல்லாம் விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். வேலை பளு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், டார்கெட்டு பிரச்சனைலாம் இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் அதிகமாக உழைக்கிறதுக்கு தயாராகிடுங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க. கடன் வாங்க தேவையில்லை. யோசிச்சு பேசுங்க. பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானம் முக்கியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவ பரிசோதனைகள் எடுத்துக்கிறது அவசியம். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி, தியானம், யோகா இப்படியெல்லாம் செஞ்சு உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாத்துக்கோங்க. ரொம்ப நேர்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சட்டத்துக்கு உட்பட்டு, விதிகளுக்கு உட்பட்டு, பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நேர்மையாக, உண்மையாக, கண்ணியத்தோட, நேரம் தவறாமல் கடமையை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார். எல்லா ஜோதிடர்களும் சொல்வது போல
ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது, பின்னால் நீங்கள் அதுக்கு பொறுப்பாவீங்க, முக்கியமாக பேராசைப்படக்கூடாது. அன்பர்களே, 2019 தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள், அமைப்புகள், இடையூறுகள், அது தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தையும் பார்த்தோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2019 நல்ல சிறப்பான ஆண்டாக அமைய எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.